இங்கு உரையாற்றிய அருமையினர் சீதரன் அவர்கள் சொன்னதை போல 1987 தொடக்கி இன்றைய தினம் வரை சைதாப்பேட்டையில் அரங்கநாதன் சுரங்க பாதையில் மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஒரு பொதுக்கூட்டம் என்று சொன்னால் அது சைதைக்கு மட்டுமல்ல, சென்னைக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடே உற்று பார்க்கிற ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிற ஒரு பகுதி நம் அரங்கநாதன் சுரங்கப்பாதையில் நடக்கிற இந்த பொதுக்கூட்டம். இன்றைய தினம் அருமை அண்ணன் சொன்னதை போல தளபதியின் பிறந்த நாள் விழாவை இளைஞர் எழுச்சி நாள்வாக நடத்தினோம். இன்றைக்கு இளைஞர் தலைவராகி நாளைக்கு தமிழகத்தின் முதல்வராக இந்தியாவின் அடையாளமாக வர இருக்கிற தளபதிக்கு தமிழர் எழுச்சி நாள் என்று நடத்த வேண்டும் என்ற முதல் கூட்டத்தை அருமை அண்ணன் ஸ்ரீதரன் அவர்கள் எழுச்சியோடு இங்கு உருவாக்கி இருக்கிறார் என்று குறிப்பிட்டு சொன்னார். சைதை என்பது தமிழக அரசியலில் ஒரு எடுத்துக்காட்டான பகுதி, எடுத்துக்காட்டான தொகுதி. அருமை அண்ணன் மாசு சொன்னதை போல சைதாப்பேட்டையில் தான் அரசியலில் ஒரு அத்தியாயத்தை, ஒரு அடித்தளத்தை உருவாக்க முடியும். இளைஞர் எழுச்சி நாள் என்று நாடு முழுவதும் தளபதிக்கு கொண்டாடிய நேரத்தில் இந்த நிகழ்ச்சி எங்கே துவங்கியது, யாரால் துவங்கியது, எந்த பகுதியில் நடந்தது என்று தமிழ்நாடு முழுவதும் கேட்டால் அவர்கள் கையை காட்டி பேசுகிற பகுதி இந்த சைதை பகுதி என்பது தமிழகத்தில் தொடர்ந்து கிடைக்கிற ஒரு நற்சான்று பத்திரம். அதே பாணியில் தான் இன்னைக்கு தலைவருக்கு தமிழர் எழுச்சி நாள் என்று துவங்கி இருக்கிறீர்கள். எதை துவக்கினாலும் அது சைதையின் அடித்தளமாக இருக்கும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தேர்தலில் போட்டியிட்ட பொழுது தேர்தல் நிதி வசூல் செய்ய வேண்டும் என்று சொன்ன போது 10 லட்சம் எதிர்பார்த்த நேரத்தில் 11 லட்சம் ரூபாயை கழக பொருளராக இருந்த காவிய தலைவர் கலைஞர் வழங்கிய பொழுது சைதாப்பேட்டை தொகுதி என சொல்லிவிட்டு கலைஞர் பெயருக்கு பதிலாக 11 லட்சம் என்று அறிவித்த வரலாறும் இந்த சைதை பகுதிக்கு உண்டு. திமுக வரலாற்றில் இடம்பெற்ற பகுதி இந்த சைதை பகுதி. எனவே மீண்டும் சொல்வது, தளபதியின் பிறந்த நாள், இளைஞர் எழுச்சி நாள், இன்னைக்கு தமிழர் எழுச்சி நாள். இந்த இளைஞர் எழுச்சி நாள் என்பதை இளைஞரணி தம்பிமார்கள் குழுமி இருக்கிறீர்கள். அருமையான மாசு சொன்னதை போல எதை தொடக்கினாலும் அது சைதைக்கு தனியிடம் உண்டு, எதை தொடக்கினாலும் அதில் உங்களுக்கு ஒரு தனியிடம் உண்டு. நீங்கள் பகுதி இளைஞரணி, மாநில இளைஞரணி துணை மேயர், சட்டப்பேரவை உறுப்பினர், இன்னைக்கு மாவட்ட செயலாளர், இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமினால் இருக்கிற மாவட்ட செயலாளர்களில் தளபதியின் மனசாட்சியாக இருக்கிற ஒரு தூய உள்ள முறைத்தவர் நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் மாஸ் அவர்கள். உங்களிடம் நாங்கள் வேண்டுவது, உங்களிடம் நாங்கள் விரும்புவது, தளபதிக்கு எப்படி இளைஞர் எழுச்சி நாள் தமிழர் எழுச்சி நாளாக மாற்றினீர்களோ, இளைஞர் எழுச்சி நாள் என்று கொண்டாடினீர்களோ, இன்றைக்கு கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாளை நீங்களே முன்னின்று ஆண்டுதோறும் இளைஞர் எழுச்சிகளாக தொடர்ந்தால் அதற்கு ஒரு வரலாற்றை துவக்கியதும் நீங்களாக இருப்பீர். உதாரணத்திற்கு அண்ணன் பிரபாகராஜா இருக்கிறார். இது ஒரு வேண்டுகோள், ஒரு தொண்டனின் ஆசை. நிறைவேற்றுகிற பொறுப்பு உங்களிடம். எனவே அந்த வகையில் ஒரு எழுச்சி நாள் தலைவருக்கு நாம் கொண்டாடுகிறோம். அருமை சகோதரர் புகழேந்தி காத்திருக்கிறார் நீண்டனுடைய நேரம் உரையாற்ற. அண்ணன் சம்பத் அவர்கள் இருக்கிறார், ஆவலோடு அவர் உரையை கேட்க குழுமி இருக்கிறீர்கள். இங்கே பேசிய பொதுக்குழு உறுப்பினர் சொன்னார், இந்த கூட்டத்துக்கு வந்த பொழுது என் மகளிரை பார்க்கிற பொழுது இது தளபதியின் பிறந்தநாள் விழாவா அல்லது மகளிர் மாநாடா என்று கேட்டார். எனவே தமிழர் எழுச்சி நாளை மகளிர் மாநாடாக மாற்றி காட்டிய வரலாறும் இந்த சைதை தொகுதியில் உண்டு என்பதை நிரூபிக்கிற கூட்டமாக இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. உள்ளபடியே சொல்ல விடுமையானால் எம்ஜிஆரை அரசியலில் மிகப்பெரிய கவர்ச்சி நடிகர் என்று சொல்லுவார்கள். நாடகத்திலிருந்து சினிமா உலகுக்கு மாறிய காலம், திரைப்படத்தில் எம்ஜிஆரை பார்த்து மதிமயங்காதவர்கள் யாரும் இல்லை, அவரிடம் அடிமைப்பட்டு போகாத தமிழ்நாட்டு மக்கள் இல்லை. சினிமா மோகம், எம்ஜிஆரை திரைப்படத்தில் பார்த்துவிட்டு பல அறிவாளிகள், பல அறிவிழந்தவர்கள் எம்ஜிஆரின் ரசிகளாக மாறி இயக்கத்தை துவக்கினார்கள். காரணம், எம்ஜிஆரை பார்ப்பதற்கு ஒரு பெருங்கூட்டம். ஆனால் நம் காவிய தலைவர் கலைஞருடைய பேச்சை கேட்பதற்கு ஒரு கூட்டம் கூடும். கரகரத்த குரலில் உடன்பிறப்பை என்று அழைத்து விட்டால் லட்சக்கணக்கான தமிழர்களை திரட்டுகிற சக்தி அன்பு தலைவர் கலைஞருக்கு உண்டு. இன்னைக்கு உறங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோமே, நம் உயிருக்கு மேலான தலைவர், ஓயாமல் உழைக்கிற தலைவர், உழைப்பு உழைப்பு என்று வாழுகிற தலைவர், 76 மிசா காலகட்டத்தில் தன் வாழ்நாளை இளமையை சிறைச்சாலைகளில் கொட்டி தீர்த்த அந்த காவிய தலைவருக்கு இருக்கிற சிறப்பு எம்ஜிஆருக்கு பார்க்கிற கூட்டம் கூடும், கலைஞருக்கு பேச்சை கேட்கிற கூட்டம் கூடும். ஆனால் இருபெரும் கூட்டமும் லட்சக்கணக்கில் இந்தியாவில் இன்றைக்கு கூடுகிறது என்றால் இன்றைக்கு பிறந்த நாள் காடுகிற ஆருயிரண்ணன் தளபதிக்கு மட்டும்தான் என்பது இந்தியாவிற்கான சான்று. எனவேதான்
இந்தியாவில் மோடி பிரதமர் தமிழகத்தின் பிரதமராக ஆருயிரண்டன் தளபதி. மோடி நினைத்தா இந்தியா என் காலடியில் என்று. ஆனால் கலைஞர் இல்லாத நிலையிலும் நாடாளுமன்றத்தில் திமுக எண்ணிக்கை ஜீரோ என்று இருந்த போதும், திமுக எண்ணிக்கை நாடாளுமன்றத்தில் பூஜ்ஜியமாக இருந்த போதும், மோடி மதவெறி பிடித்து மீண்டும் நாட்டையால துணிந்த போதும், அகில இந்திய அளவில் மோடி வெற்றி என்றால் தமிழகத்தில் எங்கள் அண்ணன் தளபதி வெற்றி என்று நின்றதில் ஒன்றை தவிர அனைத்திலும் வெற்றி பெற்றோம். இதை சொல்ல காரணம் மக்கள் சக்தி உள்ள ஒரு மாபெரும் தலைவர், நம் அன்பு தலைவர் தளபதி என்பதை நிரூபிக்கிற நிகழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு கேட்கிறார்கள், ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, கோட்டை இல்லை, ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் யாரிடம், தமிழ்நாட்டு மக்கள் நம்புவது யார்? வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு அல்ல, நாளைக்கு அல்ல, 2021 அல்ல, 2021 மே அல்ல, ஒரு மாதத்தில் தேர்தல் வைத்தாலும் நாளைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் என்று நாட்டு மக்கள் நம்புகிற தலைவராக இன்னைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எடுத்து வைக்கிற அடி, பெரியார் இல்லை, அண்ணா இல்லை, கலைஞர் இல்லை, இந்த முப்பெரும் தலைவர்களில் ஒருவர் தான் ஆருயிரண்ணன் கழக தலைவர் தளபதி இருக்கிறார். அதற்கான சாதிகளை சொல்ல முடியும். ஆட்சி அதிகாரம் இல்லை என்றாலும், டெல்லிக்கு தளபதி போகவில்லை என்றாலும், அந்த டெல்லி உத்தரவை திரும்ப பெற வைக்கிற சக்தி எங்கள் தலைவர் தளபதிக்கு உண்டு என்பதை கடந்த காலங்களில் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். ஒரே உதாரணம், இதே ரயில்வே துறை, தென்னக ரயில்வே, இந்தியில் தான் கடிதம் வரும், இந்தியில் தான் உத்தரவுகள் வரும், இந்தியில் தான் கடித போக்குவரத்து நடக்கும் என்று அறிவித்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் இந்தியாவில் எத்தனையோ ரயில்வே துறை இருந்தாலும், வட இந்திய, தென்னிந்திய, மத்திய பல ரயில்வே துறை இருந்தாலும், தென்னிந்திய ரயில்வே துறைக்கு வந்த தபாலை அறிந்து ஒரு மணி நேரத்தில் கழகத்தோடர்களை அனுப்பி அந்த உத்தரவை திரும்ப பெற வைத்த ஒரே தலைவர் இந்தியாவில் தளபதியை தவிர வேறு யார்? எனவேதான் அருமை எண்ணங்கள் சொன்னதை போல, மோடி நீ டெல்லிக்கு, எங்களுக்கு தமிழகத்திற்கு, சென்னைக்கு எங்கள் அண்ணன் தளபதி தமிழகத்தினுடைய பிரதமராக, தமிழகத்தினுடைய ஜனாதிபதியாக நாங்கள் பிரகடனப்படுத்துகிற சக்தி உள்ள தலைவர். வேறு யாருக்காவது அந்த தெம்பு உண்டா? அடுத்து வந்தது ரயில்வே தேர்வு, தபால் துறையில் தேர்வு. அந்த தபால் துறையில் ஆங்கிலத்தில் தான் எழுத வேண்டும், இந்தியில் தான் எழுத வேண்டும், தமிழில் எழுத கூடாது என்றான் மதவெறி பிடித்த மோடி. எத்தனையோ தலைவர்கள், 140 கோடி பேர் வாழுகிற இந்திய திருநாட்டில், 9 கோடி பேர் வாழுகிற இந்த தமிழகத்தில், மோடி கொண்ட உத்தரவை பார்த்து அந்தந்த மாநில மக்கள் அந்தந்த மாநில மொழியில் தேர்வு எழுத வேண்டும் என்று மோடிக்கு போராட்டத்தின் மூலம் எதிர்ப்பு தெரிவித்து அந்த உத்தரவை இந்தியாவுக்கு பெற்றுத்தந்த தலைவர் எங்கள் தமிழக தலைவர் ஆருயிரண்ணன் தளபதி என்றால், நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கிற சக்தி தளபதிக்கு உண்டு. இதே தமிழகத்தின் அமைச்சராக இருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சொன்னார், ஒரு தலைவருடைய பெருமையை சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கலைஞர் 14 வயதில் தமிழ் கொடி பிடித்து வீதிக்கு வந்தார், 13 வயதில் இளைஞரணியை கோபாலபுரத்தில் துவக்கினார் தளபதி, இது இவருக்கு இருக்கிற சிறப்பு. எனவே செங்கோட்டையன் சொன்னார், என்ன சொன்னார், 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பொது தேர்வு நடக்கும், 10ம் 12ம் நடந்தாலும் 5, 8 பொது தேர்வு. நான் மீண்டும் கேட்கிறேன், என் சகோதரி நிரம்ப இருக்கிறீர்கள், 5ஆம் வகுப்பும் 8ஆம் வகுப்பும் பொது தேர்வு என்று சொன்னால் தடையில்லா கல்வி மூலம் 8, 9 படிப்பை நிறுத்தக்கூடாது என்று சமச்சீர் கல்வியை கொண்டு வந்த அந்த காவிய தலைவர் கலைஞருடைய கல்விக் கொள்கைக்கு மூடுவிழா நடத்த பார்த்தான் எடப்பாடியும் செங்கோட்டையனும். இதே செங்கோட்டையன் சட்டமன்றத்தில் என்ன சொன்னார், 3 ஆண்டு கழித்துதான் தேர்வு, பயப்பட வேண்டாம் சொன்னாரா இல்லையா? ஆனால் இந்த ஆண்டு 5ம் 8ம் பொது தேர்வு என்று அறிவித்தவுடன் இளைஞரணி செயலாளர் அழைத்து, எங்கள் இளைஞரணி தம்பிமார்களை அழைத்து, மாணவரணி செயலாளர் அழைத்து, மாணவரணி நிர்வாகிகளை அழைத்து, மாபெரும் மறியல் போராட்டத்தை நடத்தி தமிழகத்தின் உத்தரவை திரும்ப பெற வைத்த வருங்கால முதலமைச்சர் எங்கள் ஆருயிரண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். எனவே மோடியும் பின்வாங்குகிறார், எடப்பாடியும் பின்வாங்குகிறார். காரணம், கலைஞர் பெத்த பிள்ளை அண்ணன் தளபதி எங்கள் திமுகவின் தலைவர் என்ற காரணத்தால் பெருமையாக. எனவே மீண்டும் சொல்வது, நாங்கள் ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, மக்களிடம் இருக்கிறோம், ஆட்சி அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள் எங்கள் கையில் வைத்து பணியாற்றுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். எனவே தந்தை பெரியாருக்கு ஒரு தளபதி இருந்தார், பேரறிஞர் அண்ணா. பெரியார் வழியில் உழைத்தார், பாடுபட்டார், சிறைக்கு போனார், தமிழகத்தின் முதலமைச்சரானார். அண்ணாவுக்கு ஒரு தளபதி இருந்தார், அன்பு தலைவர் கலைஞர்.
பெரியார் வழியில் அண்ணா வழியில் உழைத்தார், பாடுபட்டார், சிறைக்கு போனார், அண்ணாவுக்கு பிறகு தமிழகத்தின் முதல்வரானார். குடியிருக்கிற மக்களே, என் அருமை சகோதரிகளே, பெரியாருடைய தளபதி அண்ணா முதல்வரானதை போல, அண்ணாவின் தளபதி கலைஞர் முதல்வரானதை போல, கலைஞரின் தளபதி, கழகத்தின் தளபதி, நாளைய முதல்வர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க இந்த கூட்டம் பயன்படட்டும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, அருமை அண்ணன் மாசு சொன்னதை போல, சட்டக்கல்லூரி மாணவனாக நானும் பச்சையப்பன் கல்லூரி மாணவனாக போடேந்தியும் இதே சைதாப்பேட்டையில் பேசாத இடம் கிடையாது. அருமை சகோதரர் தாயகம் கவி அவர்களுக்கு தெரியும். எனவே தொடர்ந்து மேடையில் பேசிய நாங்கள், டி.ஆர். பாலுவுக்கு வாகனத்தில் ஏறி நின்று வாக்களியுங்கள் உதயசூரியன், நமது வேட்பாளர் டி.ஆர். பாலு என்று குரல் கொடுத்த நாங்கள், இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக சைதாப்பேட்டையில் அண்ணன் மாசவர்கள் உட்கார வைத்து அழகு பார்க்கிறார் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொத்தாக நாங்கள் நினைப்பது ஒரு ஓலை குடிசையில் பிறந்த ஏழை தொண்டன் கோவி செழியனையும் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கிய பேர் இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த தலைவர் அண்ணன் தளபதி. எனவே பிறந்த நாள் விழா காணுகிற தலைவர் இதே தலைநகர் சென்னையில் இருக்கிறார். நாம் செய்தியில் கூடுகிறோம். இந்த தலைவனுக்கு வாழ்த்து சொல்ல, இன்னும் நூறாண்டு காலம் ஆள, நாளைய தமிழகத்தை ஆள, இந்தியாவுக்கு வழிகாட்ட, மனிதநேயத்தை கட்டி காக்க அந்த தளபதி பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று அவர் காதுகளில் விழக்கூடிய வகையில் கரவொளி அனுப்பி வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், தளபதியை வாழ்த்துவோம் என்று மிக அருமையான ஏற்பாடை செய்து தந்த அண்ணன்மார்களுக்கும், அருமை அண்ணன் ஸ்ரீதரன் அவர்களை பற்றி அண்ணன் மாசு அவர்கள் சொல்லும் போது சொன்னார், நலத்திட்ட உதவி என்று சொல்லவில்லை, என்னை நம்பி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அவர் புன்னகைத்து உட்கார்ந்தார். அந்த புன்னகையின் அர்த்தம் உங்களுக்கும் தெரியும், அண்ணன் மாசுவுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், எதிரே இருக்கிற உங்களுக்கும் தெரியும். எனவே தளபதியின் பிறந்த நாள் பரிசு அண்ணன் ஸ்ரீதர் மூலமாக என்றைக்கும் உங்களுக்கு கிட்டட்டும், கிட்டட்டும். அவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.